Hey guys, welcome back to our channel, samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ட்ரிபிள் லேயர் ரோஸ் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு தவால 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்தி 5 கிராம் சைனா கிராஸ் இதோட சேர்த்துறலாம். இது நல்லா கொதிச்சு சைனா கிராஸ் மெல்ட் ஆனோன்னு இதோட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதோட ரோஸ் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சு இந்த கலருக்கு வந்தனே எடுத்துடலாம். நம்ம எடுத்துருக்க மோல்ல இதை ஃபர்ஸ்ட் லேயரா ஊத்திடலாம். இது இப்போ 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒரு போல்ல 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி 5 கிராம் சைனா கிராஸ் இதோட சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு தவால 1/4 லிட்டர் பால் ஊத்தி கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சோனே இதை சிம்ல வச்சு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதோட ரோஸ் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ஒரு தவால நம்ம ஊற வச்சிருக்க சைனா கிராஸ் சேர்த்து மெல்ட் பண்ணிடலாம். இது நல்லா மெல்ட் ஆனாலும் இதை எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சைனா கிராஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோஸ் மில்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு மோல்டை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோஸ் மில்க் இதோட செகண்ட் லேயராக சேர்த்துடலாம். இது இப்போ 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒரு கடாயில 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 கிராம் சைனா கிராஸ் இதோட சேர்த்து மெல்ட் பண்ணிடலாம். சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதோட 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனோன்னு இதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது லைட்டாக திக் ஆகி இந்த கலருக்கு வந்தோடனே இதை எடுத்துடலாம். நம்ம 2 லேயர் ரெடி பண்ணி வச்சிருக்க மோல்ல இதை 3rd லேயராக சேர்த்துடலாம். இதை இப்போ 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இது 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ட்ரிபிள் லேயர் ரோஸ் புட்டிங் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.